இது ரேட் என்னக்கா அது 25 25 ரூபீஸ் இதுனுடைய ரேட் வந்து 25 ரூபீஸ் இது என்ன விளக்கு துளசி மாட விளக்கு துளசி மாட விளக்கு இது 80 ரூபீஸ் இது துளசி மாட தட்டல இது நம்ம தேங்காய் விளக்கு இது வந்து தேங்காய் விளக்கு இது துளசி மாடத்துக்கிட்ட ஏத்துறதா இல்லையா இது துளசி மாடத்துக்கிட்ட ஏத்துறதா இது வந்து 80 ரூபீஸ் உங்களுக்கு வேணும்னா உள்ள இருக்கிற சைஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இது மாட்றது சங்கீதம் இது வந்து உங்களுக்கு மாட்ற மாதிரி இருக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு காத்துல அடாம விளக்கு அணையாம இருக்கிறதுக்காக ஏத்துற விளக்கு அக்கானம் இதெல்லாம் எவ்வளவுக்கா செட் இதெல்லாம் 1 பீஸ் 10 ரூபாயா சாதா இதெல்லாம் சாதாரண விளக்கு தான் இப்போ நமக்கு கார்த்திகை தீபம் தீபாவளி எல்லாம் வருது அதுக்காக புது விளக்கு வாங்குவோம் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு 10 ரூபாய் நிறைய டிசைன்ஸ்ல இதுல நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம்மே 10 ரூபாய் தான் பாருங்க மேங்கோ மாடல் रोम अलग मैंगो मॉडल इतसा वन इत पत्ता पत् रूदा पत् रूदा इत फ्लवर मॉडल इधर फ्लवर मॉडल இது வந்து எல மாடல் இதுவும் உங்களுக்கு 10 ரூபீஸ் தான் இது குபேர பானை ஆக்சுவலா இது வந்து வீட்ல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த ரேட் என்னக்கா 350 ரூபீஸ் என்னக்கா ரேட் கம்மி பண்ணுவீங்களா சொல்றதுக்காக காட்டுங்க அப்படியே காட்டுங்க இது வந்து உங்களுக்கு குபேர பானை நம்ம பூஜையில வைக்கிறதுக்காக இது வந்து 350 சொல்லி இருக்காங்க உங்களுக்கு வேணா ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதுவும் 10 ரூபீஸ் தானக்கா இந்த விலைக்கு 10 ரூபீஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு அஞ்சு பக்கம் விலை திரி போட்டு நீங்க ஏத்தலாம் இது வந்து வீட்ல வாசப்படி வந்து வச்சி கோலம் போட்டு சென்ட்ரா வெக்கிறது தண்ணி ஊத்தி பூ போட்டு அழகா விளக்கேன் ஓ அதுவும் செய்யலாம் அதுவும் இது வந்து புதுசா ஒரு சொன்னாங்க இதுல என்னன்னா நீங்க கோலம் போட்டுட்டு நடுவுல தண்ணி ஊத்தி இதுல பூ போட்டு விளக்கு பூ போட்டு எடுத்து விளக்கேது ஓ எண்ணெயில மேல பூ நீங்க இத விளக்கு ஏத்திட்டு நடுவுல ஒரு பூ வச்சீங்கனா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிருக்காங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் सिमली विलकु इत वाती फेन की वैचा अड़ाम ना अगर नम्बर ऊर ग्राम ना चिं पिमारी पात विमली विलकु इन रेट इन रेट वह पाती 80 रुपी रोम अलग कलर को रोम सूपर இது மாடவல மாடவலத்துல இது பாருங்க கலசம் வச்ச மாதிரி துளசி மாடவலக்கு ரேட் கா அது ஜோடி 150 ரூபாய் ரெண்டு பீஸ் ரேட் கம்மி பண்ணிடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடத்தாண்ட ஏத்துற கலச வலக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜோடி 150 ரூபாய் ரேட் இது கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது கீழே வைக்கலாம் மேலே மாட்டி கூட வைக்கலாம் ஆமா இது பின்னாடி வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க வேணும்னா ஒரு ஆணி அடிச்சி அதல மாட்டி கூட வைக்கலாம் அழகா இருக்கும் மாட விளக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்க ஒரு நிமிஷம் இது வந்து ஒரு நிமிஷம் இத நீங்க மாட மாதிரி மாட்டி கூட வச்சுக்கலாம் பாருங்க இது வந்து குபேர விளக்கு
இது வந்து பாத்தீங்கன்னா குபேரன் விளக்கு. இது வந்து நம்ம 24 hours விளக்கு அணையாம எரியிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கு. ₹80 சொல்லிருக்காங்க. உங்களுக்கு கம்மி பண்ணி ₹70 தரேன்னு சொல்லிருக்காங்க. दीपावली இது ரேட் அதேதான். அது இதுனுடைய ரேட் 180 ரூபாய் தான். ஆனா இது வந்து 9 விளக்கு இருக்கு. இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கலர் சூப்பரா இருக்கு. நம்ம ஏதாவது இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வரும். இந்த மாதிரி வரும். இது சிங்கிள். இது எவ்வளவு கா? இது வந்து 80 ரூபாய் சார். இது 100 வரும். இது வந்து 4 பீஸ் ஆகும். இது நம்ம வாசல்ல ஏத்துறதா இல்ல? ஆ வாசல்ல ஏத்துறோம். வாசல்ல ஏத்துறோம், வீட்டுக்குள்ளேயும் ஏத்துறோம். இது வந்து நீங்க துளசி மாடத்தையாண்டே ஏத்தலாம், சாமி ஆண்டே ஏத்தலாம், வெளிய வாசல்லயே விக்கலாம். நல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி பாருங்க. கலர்லாம் நல்லா கொடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் 80 ரூபீஸ் தான். நல்ல பெருசா இருக்கு. என்னோட கை சைஸுக்கு இருக்கு. நல்ல பெரிய சைஸா இருக்கு. அதல்ல கலர்ஸ் பாருங்க. ₹40 வயலட் கலர், பிங்க் கலர் பாருங்க, மயில் கலர். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாங்காய் விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது கலர் கொடுத்த உடனே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு செட் வந்து ஒரு பாக்கெட் வந்து ₹60. நீங்க வேணும்னா கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. அதுல ஸ்டோன் வச்சிருக்கு. இது அதுலயே வந்து ஸ்டோன் வச்ச விளக்கு. நாலு பீஸ் ₹120. இதுவும் உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணுவாங்க. இதுலயே நிறைய கலர்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கு. இத பாருங்க, ரவுண்ட் மாடல் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் அந்த எல்லா மாடல் இருக்கு பாருங்க. மாங்கா மாடல் இருக்கு. சோ இதுலயே நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்கு. அக்கா இது காட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7 விளக்கு வச்சது. ஐயோ, எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாத்தையும் வாங்கணும் போல. ரொம்ப அழகா இருக்கு. தீபாவளி வந்து தீபாவளிக்கும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கும் விளக்கு டெக்கரேஷன் பண்ண ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் இதனுடைய ரேட்டு ₹160. இதனுடைய ரேட்டு ₹160. கம்மி பண்ணி, இதுவும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது ரவுண்ட் ஷேப், இது நீட் ஷேப். இது வந்து ரவுண்ட் ஷேப், இது வந்து நீட் ஷேப். இதுவும் 7 முகம் தான். ஒரே நிமிஷக்கா. காவைகளை ரெண்டுமே காட்டுங்க. ஆக்சுவலாக இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு நான் நேற்று தான் வந்து வாங்கிட்டு போனேன். இந்த பாவை விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் ஏற்றலாம், இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷமான பூஜைனா நம்ம அழகாக ஏற்றி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய செட்டு வந்து ₹150. இது பெருசு. இது வந்து சின்ன சைஸ். இது வந்து ₹100. பாருங்க, இது பெரிய விளக்கு. பக்கத்தில் வைக்கலாம்.
இது சின்னது. பெருசு வந்து 150 ரூபா, சின்னது வந்து செட்டு 100 ரூபா. இது லட்சுமி விளக்கு, நந்தி விளக்கு. இது வந்து லட்சுமி விளக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. லட்சுமி ஃபேஸ் நமக்கு நல்லா இருக்கு. பெயிண்டிங் டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. லட்சுமி விளக்கு அஞ்சு முகம், அஞ்சு விளக்கு, அஞ்சு விளக்கு வச்ச விளக்கு. இது 350 ருபீஸ். இதுவும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம நார்மலா நிறைய ஏத்துவோம் இல்லையா, அந்த மாதிரியும் வச்சிருக்காங்க. இது வந்து மீடியம் சைஸ், இது ஒரு பீஸ் வந்து 2 ரூபா சொல்லியிருக்காங்க. இது மீடியம் சைஸ், இது வந்து சின்ன சைஸ், இது இது வந்து 150 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு பீஸ் வந்து 150 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், இது வந்து 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதோட பெருசு, இது வந்து நம்ம நல்ல பெரு கொஞ்சம் நல்ல பெருசா இருக்கு. இது வந்து 5 ரூபா ஒரு பீஸ் வந்து 5 ரூபா. இது என்ன பானக்கா? ஆக்சுவலாக நான் வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு பித்தளையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் குலதெய்வத்துக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம், அதுக்காக இருக்குது இந்த பானைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தை நம் நினச்சிக்கிட்டு வீட்டில் ஒரு மஞ்சள் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை வச்சுருக்கோம். 60 ரூபா இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. இது நார்மல் அகல் விளக்கில் மேட் ஃபினிஷ் இல்லை, இது இது மேட் ஃபினிஷ் வந்து இதனுடைய அகல் விளக்கு வந்து 2000 ரூபா. இது 4-10 ரூபா. இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு. இது கையில் பண்ணுறது 2000 ரூபா. இது உப்பு விளக்கு ஏற்றுறாங்கல்ல, என்னது உப்பு விளக்கு ஏற்றுறாங்களா? ஆ, அது இது எவ்வளோக்கா? இது 20 ரூபா. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வச்சு அதில் விளக்கேற்றுறாங்க. அதுக்கான இது இந்த உப்பு வைக்கிறதுக்கான பவுல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. நல்லாயிருக்கு. 20 ரூபா இதில் நீங்கள் உப்பு போட்டுட்டு அந்த விளக்கு எடுக்கும். உப்பு போட்டுட்டு இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் வச்சு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன விள அகல் விளக்குலயே 5 முகம் விளக்கு. இது இது வந்து 25 ரூபா. இதுவும் நீங்கள் வந்து வாசலில் விளக்கு போட்டிங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கிறவங்க வந்து வாசலில் விளக்கு கோலம் போட்டிங்கன்னா அதில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சாமி கிட்ட கூட நீங்கள் வைக்கலாம். காமாட்சி மாவுக்கு ஏற்றுறல அங்கே கூட இந்தமாதிரி வச்சு ஏற்றலாம். இது நீங்கள் துளசி மாடு தாண்ட வைக்கலாம், இல்லை சாமி ஆண்டை கூட வைக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணெய் வடியாதுங்கிறாங்க. நம்ம நார்மலாக அகல் விளக்கு ஏற்றணும்னா எண்ணெய் வடியும் இல்லைங்களா, இந்த விளக்கில் வந்து கீழே இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால எண்ணெய் வடியாது, அப்படியே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. 60 இது வந்து இதனுடைய ரேட் வந்து 60 ரூபா. நல்லா பெருசாக இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பூ தொட்டி, நம்ம வாசலில் தண்ணி ஊற்றி இதில் பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இதனுடைய ரேட் வந்து 180 ரூபா. நல்லா பெருசா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என் கையை விட பெருசா இருக்கு. இதுவும் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பாருங்க நார்மல் விளக்குலயே இது வந்து நல்லா பெருசு எவ்வளோ பெருசாக இருக்கு, எங்கள் கையை விட பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா சொல்கிறாங்க. இது டிசைன் வச்ச விளக்கு, அதனால இது 40 ரூபா. இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, ஆனால் இதுவும் நல்ல பெருசாக தான் இருக்குது, பட் அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸு. இது வந்து 30 ரூபா. நீங்கள் வீட்லேயே குல்ஃபி ஐஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பாட்டு உங்ககிட்ட இருக்குது, குல்ஃபி பாட்டு. இது 30 ரூபா. இது வந்து ஒரு பீஸ் வந்து 30 ரூபா குல்ஃபி பாட். உங்கள் பேர் என்னக்கா சொல்கிறதுக்கு? சங்கீதா. சங்கீதா,
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளார நீங்கள் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கடை இவங்களுது தான். அவங்க பேர் வந்து சங்கீதா. ஆமாம், துளசி மாடை காட்டவே இல்லை. அக்காவுக்கு நீங்க காட்டுங்க, என்னால தூக்க முடியும். நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப, வீட்டுல நம்ம துளசி மாடை பால்கனில வச்சு வளர்க்கலாம். இது வந்து மண்ணுல செஞ்சிருக்காங்க, நல்ல வெயிட்டா இருக்கு, என்னால ஒரு கையில இதை தூக்கவே முடியல. இதனுடைய ரேட்டுக்கா? இது 350. இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா. அதுலயே கொஞ்சம் பெருசு கட்டணும். நீ அப்படியே காட்டு தம்பி. இது பாருங்க, இது நல்ல பெருசா இருக்கு, அம்மன் முகம் எல்லாம் வச்சு. இது வந்து 650 ரூபா, நல்லா ஒரு அடி ஸ்கேல விட பெருசா இருக்கு. இதுவே பீங்கான்ல இருக்கு, இது வந்து 250 ரூபா. புல் வீட்டு இது வந்து 250 ரூபா. நீங்கள் பாரிஸ் வந்தீங்கன்னா, சௌகார்பேட் ஏரியா வந்தீங்கன்னா, மின்ட் ஸ்ட்ரீட்டில் கட்டாயமாக இந்த விளக்கு பாருங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இங்கேயே உட்காந்து உங்களுக்கு அழகாக டிசைன்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆண்டி இதை அப்படியே காட்டுங்க. இதில் அழகாக அவங்க உட்காந்து மேக் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள்.